வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வெல்கம் டியர் பிரபஞ்சா பார்க்க டாபிக் பூஜை எடுத்துக்கிட்டாலே தேங்காய் வாழைப்பழத்திற்கு முன்னுரிமை தரப்படுது எந்த பழங்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த இரண்டு பழங்கள் மிகவும் முக்கியத்துவம் கருதப்படுது அதற்கான காரணம் என்ன தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தேங்காய் ஆனது மூன்று கண்களை கொண்டிருப்பதால் ஆணவம் கண்மம் மாயை தனை உடைப்பது என்பதால் தான் தேங்காய் வாழைப்பழத்தை படைக்கிறோம் அது மட்டுமல்லாமல் நாம் உண்டு முடித்தவுடன் எந்த காய் கனிகளின் கொட்டைகளை கீழே போட்டாலும் அது மீண்டும் முளைத்துவிடும் ஆற்றலை கொண்டிருக்கும் ஆனால் வாழைப்பழத்தை உண்டுவிட்டு தோலை வீசினாலோ தேங்காயை உண்டு அதன் சிரட்டையை கீழே போட்டாலோ அது மீண்டும் முளைப்பது இல்லை வேர்விடுவதும் இல்லை அதை போலவே நாமும் நமது பாவங்களை எண்ணி மனம் வருந்தி வேண்டிக் வேண்டும் இதனால் நமது ஆன்மா தூய்மையாகி துன்பங்கள் ஒளிந்து மீண்டும் பிறக்காத நிலையை அடையலாம் என்பதே தேங்காயும் வாழைப்பழமும் நமக்கு உணர்த்தும் ரகசியமாகும் வாழைப்பழம் வாழைப்பழம் கடவுளுக்கு படைக்கப்படுவதன் அர்த்தம் என்னவெனில் எப்படி இனிமையான பழத்தை சுவையே இல்லாத தோளானது மூடியிருக்கிறதோ அதைப்போலவே நமக்கு நன்மைகளை வழங்கக்கூடிய நம்முள் இருக்கும் பல நல்ல குணங்களை தேவையே இல்லாத சில தீய குணங்கள் மூடியிருக்கின்றன அவற்றை துறந்தால் மட்டுமே நம்மால் வாழ்வின் இனிமையை உணர முடியும் என்ற தத்துவத்தை விளக்கவே வாழைப்பழம் இறைவனுக்கு படைக்கப்படுவதாகவும் சிலர் சொல்வது உண்டு தேங்காயின் மேல் இருக்கும் வெளிப்புறவோடுதான் நமக்குள் இருக்கும் கர்வமும் அகங்காரமும் ஆகும் எப்போது நாம் நம்மை சுற்றி இருக்கும் கர்வம் என்னும் ஓட்டை உடைக்கின்றோமோ அப்போதுதான் நம் மனம் திறந்து அதற்குள் இருக்கும் மென்மையான தேங்காய் போன்ற இனிமையான குணம் வெளிப்படும் என்பதற்காக தேங்காய் உடைப்பதாக சிலர் சொல்வதும் உண்டு இது போன்ற சிறப்பு காரணங்களை தேங்காயும் வாழைப்பழமும் பெற்றிருப்பதால் தானோ என்னவோ பூஜையில் முதன்மை இடத்தை பெற்றிருக்கிறது இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறங்க இவ்வளோ நேரமா இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தா உங்க எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்